हाई फ्रेंड्स, वेलकम टू वर्सन ए टू इजेट। इनकी नम्म चैनल एन्ना पाक पोरोना, ओरु सूपरान अप्पला रेसिपी दांगा पाक पोरों। इदु सेय्यरदु रोम्ब रोम्ब ईसी। इदुक्कु तेवयान पोरुल कडैल पोय वांगणुंगर अवश्यमे इल्लैंग, डेयिली नम्म यूस पण्रदु दांग। इंद वीडियो उंगलुक्कु यूस्फुल्ला इरुक्कुंग, स्किप पण्णाम पारुंग। वीडियोक्कुल्ल पोरतुक्कु मुन्नाडी मरक्काम सब्स्क्राइब पण्णिरुंग, अप्पडिये पक्कत्तुल इरुक्कुल्ल बेल ऐकानैयुम क्लिक पण्णिरुंग। वांगा पाक्कलाम। मोदल्ल ஒரு கப் பச்சரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வைக்க முடியலனா ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அரிசியை ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேங்க. அதனால அரிசியை 3 டு 4 டைம்ஸ் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதிலேயே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கறேங்க. நீங்க பெரிய டம்ளரா இருந்தா அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேத்துறாதீங்க. இத நைஸா அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாங்க. பாருங்க, அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பதமா இருக்கணும்ங்க. ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு அப்பளம் கரெக்ட்டா நல்லா அழகா வருங்க. இதில ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. அப்பதான் அப்பளம் நல்லா இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. மாவு ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. நான் இந்த மூடி வச்சு தாங்க இன்னைக்கு செய்ய போறேன். அப்புறம் ஒரு தட்டு ஒன்னு எடுத்துக்கறேன். ஒரு மூடியும் ஒரு தட்டல தான் இன்னைக்கு செய்ய போறோம். பிளாஸ்டிக் மூடி இருந்தா கூட பரவாயில்லைங்க. அதுலயும் நம்ம செய்யலாம். அதுலயும் நல்லா வரும். கொஞ்சமா மாவு எடுத்து தட்டல ஊத்திக்கலாம். தட்டு சைஸ் பொறுத்துங்க. நம்ம கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கம்மியா இருந்துச்சுனா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அதிகமா ஊத்திட்டீங்கனா அப்பள நல்லா பொரிஞ்சி வராதுங்க. இதில இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி பெருசுங்கிறதுனால இது மாவு பாருங்க பத்தல, அதனால இன்னும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இத நம்ம இட்லி குண்டாவுல தாங்க வேக வைக்க போறோம். தண்ணி ஊத்தி அது மேல தட்டு ஒன்னு வச்சிருக்கறங்க. அதுல நம்ம ஊத்தி வச்ச மாவையும் ரெண்டையும் வச்சிருக்கறங்க. நல்லா ஒரு 30 செகண்ட் மட்டும் வேக விடுங்க. 30 நிமிஷம் இல்ல फ्रेंड्स, 30 செகண்ட் மட்டும். அதிக நேரம் வேக கூடாது, அப்புறம் உடைஞ்சிரும். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் தட்டு எடுத்துக்கறேன். அதலயும் இந்த மாவு கொஞ்சமா ஊத்தி அதையும் வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சிருங்க. அது மேல இந்த தட்டு எடுத்து வெச்சிரலாம். இதுவும் வேகட்டும். இட்லி குண்டாவலயும் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம இத எடுத்துறலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. இத நம்ம ஒரு கத்தி வச்சி இல்லனா ஸ்பூன் வச்சி நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விடுங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சுன்னு. இப்போ அழகா அதை எடுத்துறலாங்க. பிஞ்சிரும்னு பயப்பட வேண்டாங்க. அது அழகாக வந்துடும். நம்ம ஆயில் தடவி இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதையும் நம்ம எடுத்துடலாம். இதையும் அதே மாதிரி ஓரங்களெல்லாம் சுற்றி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வருதுன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம திருப்பி வச்சிரலாங்க. இது ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். உடனே எடுத்துறலாம். பாருங்க நல்லா இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதையும் நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாம்.
பாருங்க இது எவ்வளவு அழகா வந்திருச்சுனா அவ்வளவுதாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இத வெயில்ல காய வைக்கணும்ங்கற அவசியம் கூட இல்லைங்க ஃபேன் காத்துல ஒரு 5 6 மணி நேரம் காய வச்சிங்கனா கூட நல்லா காஞ்சிருங்க வெயில் இருந்தாலும் வெயிலையும் காய வச்சிடலாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு இப்போ இத நாம பொரிச்சறலாங்க அப்பளம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கணும்ங்க அப்பதான் அப்பளம் நல்லா வரும் பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்பளம் ரெடி ஆயிடுச்சுனு இத குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாங்க அவ்வளவு மொறுமொறுப்பா இருக்கும் இன்னொன்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இவ்ளோ சூப்பரா வந்திருக்குது இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி